ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பெற்றோர் அதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு தாங்க. மேம், நான் நீட் எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி நான் எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும் அப்படின்னா எந்த போர்டில் நான் படிக்கிறது, அதாவது சிபிஎஸ்இ போர்டில் படிக்கணுமா இல்லைனா வந்து ஸ்டேட் போர்டு தமிழ்நாடுனுடைய ஸ்டேட் போர்டில் படிக்கலாமா அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்கான முக்கியமான தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பெற்றோராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது மிகச்சிறந்த ஒரு தெளிவான ஒரு பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து இந்தியா முழுக்க வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த மார்க் ரேங்கினுடைய அடிப்படையில் தான் நமக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸுங்க. அதாவது நம்ம அப்போ ஃபிசிக்ஸு, ஹெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணு சிலபஸினுடைய அப்ஜெக்டிவ் டைப்பான க்வெஷ்சன்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது இந்த மூணு, நீங்கள் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கும், நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது மெயினாக இங்கே மனப்பாடம் பண்ணி தியரி பார்ட் மாதிரி இருக்காது, எல்லாமே வந்து எம்சிக்யூ மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரி, இந்த நீட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சிலபஸ்லேருந்து எந்த இதுலேருந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா என்சிஇஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஇஆர்டி அப்படிங்கிறது அதாவது சிபிஎஸ்இ போர்டினுடைய புக்கு, அந்த புக்கில் இருந்து தாங்க க்வெஸ்சன் கேட்பாங்க. கடந்த மூணு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்சிஇஆர்டி புக்கை தாண்டி ஒரு க்வெஸ்சன் கூட வெளியிலேருந்து கேட்கல. இது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கேட்டிங்களா இருந்தாலும் சரி, அவங்களே சொல்லுவாங்க. அப்போ நீட்டுக்கு எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி புக்கு. என்சிஆர்டி புக்குனா ஒன்றும் இல்லை, சிபிஎஸ்இனுடைய 11-12 வகுப்பு புக்கு, அவ்வளோதான். இந்த புக்கை தாண்டி ஃபிசிக்ஸு, ஹெமிஸ்ட்ரி, பயாலஜியிலேருந்து கேட்கவே இல்லைங்க. எஸ்பெஷலி பயாலஜியிலேருந்து எந்த க்வெஸ்சனுமே வரல. ஓகே, அப்போ இந்த நீட்டுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் படித்தா போதுமா மேம் அப்படின்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் போர்டு வேறங்க, அதே மாதிரி நீட்டுக்கு பண்ணுற ப்ரிப்பரேஷன் வேறு. இப்போ சிபிஎஸ்இயில் படித்த எல்லா மாணவர்களுமே நீட்டில் வந்து கிளியர் பண்ணி டாக்டர் சீட் வாங்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ எங்கே இது வந்து மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிபிஎஸ்இயாகவே படிச்சிருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிப்பீங்க. எப்படி நீங்கள் படிப்பீங்க? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இந்த மாதிரி படிப்பீங்களா? அந்த மாதிரி தான் அவங்களும் படிப்பாங்க. அப்போ நீட்டுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனையும் புரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை புரிஞ்சு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சிபிஎஸ்இலே படித்தாலும் நீட்டில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் சீட்டே வாங்க முடியாது. சரி, இப்போ சிபிஎஸ்இ பக்கமே பேசிகிட்டு இருக்கீங்களே, அப்போ ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டேட் போர்டு வருவோம். ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் போர்டில் நமக்கு ரெண்டு விதமான இது இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டில் தமிழ் மீடியமாகவும் இருக்கலாம், இல்லைனா மெட்ரிக் இங்கிலீஷ் மீடியமாகவும் இருக்கலாம். நீங்கள் எதில் படிச்சிருந்தாலும் ஓகேங்களா, நம்மளுடைய புக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய புக்கு என்சிஆர்டி புக்கை விட கான்செப்ட் அதிகமாக இருக்கும், புக்கும் பெருசுங்க. ஆனால் எந்த புக்கிலேருந்து நமக்கு கேட்குறாங்கன்னா என்சிஆர்டியிலேருந்து தான் கேட்குறாங்க. அந்த புக்கில் உள்ள சேம் கண்டென்ட் தான் நமக்கு இருக்கானா? ஆமாம், அதுதான் உண்மை. அதாவது சிபிஎஸ்இ புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதுவும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே வந்து சிபிஎஸ்இ பிள்ளைங்க படிக்கிற கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஏன் வந்து நம்மளால் வாங்க முடியாதா அப்படின்னா, நம்ம அவ்வளோ கண்டென்ட்டையும் நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. இதே சிபிஎஸ்இ புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு புக்கை விட சின்னதாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்சிஆர்டி புக்கை லைன் பை லைனாக கான்செப்டை புரிஞ்சு நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீட்டில் வந்து நம்ம கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்க முடியும். இப்போ புரியுதுங்களா? சிபிஎஸ்இயில் படித்தா வந்து ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ சிபிஎஸ்இயில் படித்தா என்ன அட்வான்டேஜ் மேம்? இப்போ ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டீங்க, அதாவது கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், அவங்க வந்து நீட்டுக்கு கேட்குறது சிபிஎஸ்இ புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்ட்டிங்க. அப்போ சிபிஎஸ்இயில் படித்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட்டுக்கு கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்னு சொன்னேன்ல, அந்த அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மாதிரி தான் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் 6th ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது க்வெஸ்சனை வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு இப்படி தான் ட்ரிக்கியாக தான் கேட்பாங்க அப்படிங்கிற பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ரெகுலர் போர்டே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் கேட்பாங்க. இப்போ ஸ்டேட் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ ரெண்டுலேயுமே நம்ம புக்கில் உள்ளதை அப்படியே கேட்பாங்க. நம்ம அப்படியே அந்த க்வெஸ்சன்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். நம்மளும் கான்செப்டை புரிஞ்சு தான் படிப்போம், பட் நம்ம
புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதும். ஆனால் சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டே மாற்றி கேட்பாங்க, நம்மளுக்கு புரிஞ்சிருந்தால் தான் எழுத முடியும். ஸோ சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஷின்ஸை ஈஸியாக வந்து ஈஸியாக அவங்களால எழுத முடியுங்க. இது தாங்க டிஃப்ரென்ஸு. ஆ மொத்தம் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறீங்களோ என்சிஆர்டி புக் சிபிஎஸ்சி புக்கை தான் ரெண்டு பேரும் படிக்கணும். அது நீட்டுக்கு லைன் பை லைனாக படித்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாங்க. இப்போது சிபிஎஸ்சி போர்டுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நம்ம வருத்தப்படவே தேவையில்லை. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் என்சிஆர்டி புக்கை லைன் பை லைனாக படித்து அந்த கொஷின்ஸை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.